ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா சஹசிரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ரெண்டு யோகினி தேவிகளுடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம் ஒரு அம்பாள் சாக்கினி மற்றொரு அம்பாள் ஹாக்கினி ஏன்னா யோகினி தேவதைகளுடைய தன்மைகளை தான் வாத் தேவதைகள் அழகாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் அதில் இன்றைய தினம் ரெண்டு யோகினி தேவிகளுடைய தன்மைகள் அவர்கள் நம்முடைய உடம்பில் எந்த இடத்துல எழுந்துள்ள இருக்கிறார்கள் எந்த தாதுவுக்கு அபிமான தேவதையாக இருக்கிறாங்க அவங்களுக்கான நிவேதனங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஐநூற்றி பதினாலாவது திருநாமம் மூலாதாராம் புஜாரூட்டா மூலாதார தாமரையில் இருப்பவள் இந்த தேவி அப்படின்னு சொல்கிறேன் மூலாதார கர்ணிகையில் இருப்பவள் மூலாதாரம் என்பது குஹ்யஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்க தான் அந்த தேவியானவள் நம்முடைய அந்த ஆறு சக்கரங்கள்ல மூலாதார சக்கரத்தில் அந்த தேவி வசிக்கிறாள் அடுத்து ஐநூத்தி பதினைந்தாவது திருநாமம் பஞ்சவத்ரா அந்த தேவிக்கு எத்தனை திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ஐந்து முகங்களை உடையவள் பஞ்சவக்ரா மூலாதாரம் பிருத்திவி தத்துவத்துடைய ஸ்தானம் அதனால் ஆகாயம் முதல் பிருத்திவி வரை இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் குறிக்கிறதுக்காக ஐந்து முகங்களை உடையவளாக அந்த சக்கரத்தில் அந்த அம்பாள் எழுந்தொருள் இருக்கிறாள் அடுத்து ஐநூற்றி பதினாறாவது திருநாமம் அஸ்தி சம்ஸ்திதா அந்த தேவி எதுக்கு அபிமான தேவதை நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அஸ்தி அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம் எலும்பு தாதுவில் அந்த அம்பாள் அபிமான தேவதையாக இருக்கிறாள் அடுத்த ஐநூத்தி பதினேழாவது திருநாமம் அங்குசாதி பிரஹரணா அந்த அம்பாள் என்ன ஆயுதங்களை தரித்திருக்கிறாள் அங்குசம் முதலிய ஆயுதங்களை உடையவளா அந்த தேவி அங்குசம் தாமரை புஸ்தகம் ஞானமுத்திரை இவைகளை கொண்டவள் அடுத்த ஐநூத்தி பதினெட்டாவது திருநாமம் வரதாதி நிஷேவிதா அந்த அம்பாள் சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் யார் வரதா முதலிய சக்திகளால் வழிபடப்பட்டவள் அந்த தேவி அவர்களுடைய பெயர்களை சொல்கிறாங்க வரதா ஸ்ரீ ஷண்டா சரஸ்வதி இதெல்லாம் அந்த தேவியுடைய பரிவார தேவதைகள் ஐநூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் அந்த அம்பாளுக்கான நிவேதனம் என்னங்கிறத சொல்கிறாங்க முத்கௌதனா சக்த சித்தா தானியத்தை மையமாக முக்கியமாக கொண்ட அன்னத்தில் ரொம்ப பிரியமா அந்த தேவிக்கு பாஸ்கராச்சாரியால் தன்னுடைய பாஷியத்தில் பொங்கலில் பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பொங்கலில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிறு போட்டு தான் அந்த சாதம் நிவேதனம் தயாரிக்க வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அம்பாளுக்கு பொங்கலில் பிரியம் ஜாஸ்தி ஏன்னால் அதில் பயிர் கலந்த அன்னமாக அது நம்ம செய்கிறோம் அதனால் பொங்கலில் பிரியமுள்ளவள் அப்படின்னு தான் பாஸ்கராச்சாரியால் தன்னுடைய விளக்க உரையில் தெளிவாக சொல்லியிருக்கார் முத்கௌதனா சக்த சித்தா நாமளும் பொங்கல் கலந்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் முக்கியமாக மறக்காமல் பச்சைப்பயிர் போடணும் சில பேர் அந்த பச்சைப்பயிரே கண்ணில் காட்ட மாட்டாங்க வெறும் அரிசி அப்படியே செய்வோம் இல்லையா அதில் பயிர் கலக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஐநூற்றி இருபதாவது திருநாமம் சாகின்யம்பா ஸ்வரூபினி சாக்கினி அம்பால் ரூபமுடையவள் அந்த தேவி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த தேவி யார் அப்படின்னா சாக்கினி தியான ஸ்லோகத்திலே இவள் புகை வர்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மதுவை அருந்தியதால் ஏற்பட்ட மதத்தினால் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள் என்றும் காணப்படுகிறது அந்த சாக்கினி தேவி அடுத்த தேவி ஹாக்கினி தேவி அவ எங்க இருக்கான்னு பார்க்கலாம் ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது திருநாமம் ஆக்யா சக்ராப்ச நிலையா ஆக்யா சக்கர கமலத்தில் இருப்பவள் புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆக்யா சக்கரத்தில் அந்த தேவி எழுந்தருளி இருக்கிறாள் அந்த தேவி என்ன வர்ணமுடையவள் சுக்ல வர்ணா வெண்ணிறமாக இருக்கிறாளா அந்த தேவி வெண்ணிறமானவள் ஷடானனா ஆறு திருமுக மண்டலங்களை உடையவள் இந்த தேவி ஆக்யா சக்கரம் மனத்தின் ஸ்தானம் அப்போ பஞ்சபூதங்களின் சக்திகளையும் மனத்தின் சக்தியையும் விளக்குவதற்காக ஆறு முகங்களை கொண்டவள் விஷுப்தி முதல் மூலாதாரம் வரையில் இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களின் செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை இடம் என்பதை விளக்குவதற்காக அந்த தேவிக்கு ஆறு திருமுக மண்டலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஷடானன ஆறு முகங்களை கொண்டவளாம் அந்த தேவி ஹாக்கினி அவ எந்த உடம்புல நம்ம உடம்புல எதுக்கு அபிமான தேவதையா இருக்கிறாள் அந்த தேவின்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலாவது திருநாமத்தில் சொல்கிறாங்க மஜ்ஜா சம்ஸ்தா மஜ்ஜா தாதுவின் அபிமானி தேவதை அந்த தேவி எலும்பு மஜ்ஜை போன் அம்பால் பார்த்தீங்கன்னா எலும்புக்கு தான் அதி தேவதை இவ வந்து எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பு மஜ்ஜை இருக்கும் இல்லையா போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம் அதில் அதுக்கு அந்த மஜ்ஜைக்கு அபிமான தேவதையாக அந்த தேவி இருக்கிறாளா மஜ்ஜா சம்ஸ்தா அடுத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது திருநாமம் இவளுடைய பரிவார தேவதைகளை சொல்கிறாங்க ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹம்சவதி முதலிய சக்திகளால் சூழப்பட்டவள் அவர்களுடைய பெயர்கள் ஹம்சவதி க்ஷமாவதி போன்ற தேவதைகள் ஐநூற்றி இருபத்தி ஆறாவது திருநாமம் அந்த தேவிக்கான நிவேதனம் என்னன்னு சொல்கிறாங்க ஹரித்ரா ரசிகா மஞ்சள் கலந்த அல்லது மஞ்சள் நிறமான அன்னத்தை ரசிப்பவள் அந்த தேவி அடுத்து ஐநூற்றி இருபத்தி ஏழாவது திருநாமம் அந்த தேவி யாருன்னு சொல்கிறாங்க ஹாக்கினி ரூப ஹாக்கினி தேவியின் ரூபத்தை தரிக்கிறவள் இந்த தேவி தியான ஸ்லோகத்தில் முத்திரை உடுக்கை அக்ஷமாலை கபாலம் இவைகளை ஏந்தியவள் எல்லா சுகங்களையும் அளிக்கக்கூடியவள் இந்த ஹாக்கினி தேவின்னு அவளுடைய பெருமைகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ரகசியமான விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த யோகினி தேவிகளுடைய பெருமைகளை எல்லாம் நாம் இந்த பதிவின் வாயிலாக சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதனால் அவசியம் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிவேதனங்களை நாமும் அம்பாளுக்கு நிவேதனம் செய்து லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து அதற்குரிய அபிமான தேவதைகளுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த யோகினி தேவியுடைய பெருமைகளை சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விருப்பமுள்ள அன்பர்கள் அவசியம் மெம்பர்ஷிப் ஆகுங்கள்னு கேட்டுக்கிறேன்